வணக்கம். அதிமுக பொதுக்குழு சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான வாதங்களை முன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி உள்ளுவாரங்களில் வந்து நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சாங்க. இதுக்கு பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. காரணம் வந்து கட்சி விதிகளை மாற்றுறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னம்னா தேர்தல் ஆணையத்தில் தான் போய் பார்க்க முடியும். இது வந்து நீதிமன்றம் கட்சி உள்வாரங்களில் வந்து தலையிடாது அப்படிங்கிறத வந்து எடப்பாடி தரப்பு ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து விதிகளை வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள் இவங்களுக்கு ஏற்ப வந்து விதிகளை மாற்றி அமைக்கிறதுக்கான அதிகாரம் கட்சிகளுக்கு உண்டு, இது வந்து அரசு நிறுவனம் கிடையாது, அதே சட்டத்திட்ட விதிகளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு வர முடியாது. ஒருங்கிணைப்பாளர் பதவி காலியான பிறகு, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலியான பிறகு கட்சியை அப்படி வழி நடத்துறதுக்காக இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கி அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்வு பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாயிண்ட்டை வச்சுருந்தாங்க. 1972 வந்து எம்ஜிஆர் வந்து அதிமுக தோற்றுவிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 47 ஆண்டுகளுக்கு பிறகு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017 வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து பொதுக்குழு வந்து முடிவு பண்ணி எடுக்குது, அதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. அதே பொதுக்குழுவில் தான் 2022 முதன்மை உறுப்பினர்களால் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை தேர்ந்தெடுக்கப்பட்டது. இரண்டு தலைகள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறனால கட்சியை வந்து சரியாக வழி நடத்திட்டு போக முடியல, ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. சரியாக வழி நடத்த முடியாதனால ஒருங்கிணைப்பாளர் பதவி கலைக்கப்பட்டு இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை தற்காலிகமாக உருவாக்கி அதை எடப்பாடி பழனிசாமியை அமர வச்சாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் இந்த தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சில முக்கியமான விளக்கங்களை வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தாங்க. இந்த நீதிமன்றத்தில் வந்து கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் தான் நீதிபதி குமரேஸ் பாபு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்கட்சி விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கும்போது தேர்தல் ஆணையத்தில் தான் வந்து சில விளக்கங்களை கொடுத்து அவங்க வந்து பயிலாவை திருத்தின விஷயங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஓபிஎஸ் தரப்புலே சொல்லி வச்சுருக்கிறாங்க. கட்சி விதிகளை மாற்றுறதுக்கு பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிலாவெல்லாம் கொண்டுட்டு ஓபிஎஸ் நீதிமன்றத்துக்கு இனிமே போனாலும் பெரிய அளவில் ரியாக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் எடப்பாடி தரப்பில் சொல்லப்பட்ட வாதங்கள். தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது தான் ஃபைனல் முடிவு. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு வச்ச வாதங்கள் அத்தனையுமே வந்து நீதிமன்றத்தில் எடுத்துக்கவே படலை. ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீப்பாட்டினது, போனது, வந்தது எல்லாமே வந்து பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இந்த தீர்மானங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போகிறார் ஓபிஎஸ், இனிமேல் அவர் மக்களை போய் சந்திக்கணும், போராடணும் அப்படிங்கிறது, மேல்முறையீடு போகணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வாதங்கள் வைக்கிறது கூட அவர் டெல்லியிலேருந்து மிக முக்கியமான வழக்கறிஞர்களை கொண்டு வந்து வாதம் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி மேலே சொத்துக்க அளவுக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் வந்து டெல்லியிலேருந்து தான் முக்கியமான வழக்கறிஞர்களை கொண்டு வந்து வச்சு அவர் வாதிட்டார். அதுபோல் வந்து ஓபிஎஸ் வந்து முக்கியமான வழக்கறிஞர்களை, பெரிய செல்வாக்கான வழக்கறிஞர்களை, பாயிண்ட் எடுத்து வைக்கிற வழக்கறிஞர்களை கொண்டு வந்து வச்சு நீதிமன்றத்தில் வாதாடினா ஒழிய நீதி கிடைக்காது அவருக்கு. அது வரைக்கும் இவர் இப்படி தான் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். இனிமேல் வந்து ஓபிஎஸ் கட்சியிலேருந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து சட்டசபையிலையும் சரி, நாங்கள் வந்து உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு தீர்மானங்கள் சொல்லணும்னா, நாங்கள் அவர் கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டோம், அவர் அதிமுகவே உறுப்பினரே கிடையாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் அவர் வந்து இணை ஒருங்கிணை சட்டமன்ற துணைத்தலைவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பிரச்சனைகளை இனிமேல் ஓபிஎஸ் தரப்பு வரும். இப்போ உடனே இன்றைக்கே மேல்முறையீடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.